IBC Health நேயர்களுக்கு வணக்கம். வைட்டமின் கே ஃபார் ஸ்கின் அப்படின்றது எத்தனை பேருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு தெரியாது. கருவளையத்தை டக்குன்னு போக்க வைக்கிறதுக்கு இந்த வைட்டமின் கே அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. தோல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுற வைட்டமின்களில் வைட்டமின் கே அப்படின்றதும் ஒன்று. இது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். எலும்பு ஆரோக்கியம், ரத்த உறைதல் இது எல்லாத்துலேயுமே இது ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். வைட்டமின் சியா இருக்கட்டும், வைட்டமின் இயா இருக்கட்டும், தோல் பராமரிப்பில் இது முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் மருத்துவ ஆராய்ச்சியின்படி வைட்டமின் கே அப்படின்றது காயங்களை குறைக்கிறதுக்கும் சருமத்தோட திறனை மேம்படுத்துவதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலாஜின் சிதைவை தடுத்து சருமத்தை மிருதுவாகவும் இறுக்கமாகவும் வச்சிருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் கே ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான். ஸோ சருமத்துக்கு இந்த வைட்டமின் கே என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய காயங்களை குணமாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வைட்டமின்னா இந்த வைட்டமின் கே அப்படின்னு சொல்றாங்க. இது குறைபாடாக நம்ம உடம்புல இருக்கும்போது ரத்தத்தை உறைய வைக்காம ரத்தம் அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்குமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய புரோட்டீனை உற்பத்தி செய்யறது தான் இந்த வைட்டமின் கே அப்படின்றது. எல்லா சருமத்தினரும் இந்த வைட்டமின் கேயை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சருமம் உங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, அதாவது வறட்சி, தொற்று நோய்கள், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா தோல் நோய்கள் வந்து உங்களுக்கு வரலாம். இந்த தடைகளை நீக்கிறதுக்கு வைட்டமின் கே அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வைட்டமினா நீங்க சாப்பாடு ஆகாரத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சருமத்தில் எக்ஸ்டீரியரா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல ப்ரோ இன்ஃபிளமேட்டரி மரபணுக்களை தூண்டக்கூடிய நியூக்ளியர் காரணியான கப்பா பியோட சமிக்ஷையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வைட்டமின் கே ஹெல்ப் பண்ணுதான். இந்த அலர்ஜியை எதிர்க்கும் திறனால அரிக்கிறது, அலர்ஜி ஏற்படுத்துறது, தடித்த தோல் உருவாகிறது இந்த மாதிரியான ஒவ்வாமை பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. முகப்பருவ எதிர்க்கிறதுல என்ன மாதிரியான தன்மை கொண்டது இந்த வைட்டமின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமா இருக்கட்டும், இளமை பருவத்துல ஏற்ற இறக்கமான ஹார்மோன்கள் எல்லாமே அதிகப்படியா சுரக்கும் இல்லையா, அந்த மாதிரியான நேரத்துல வரக்கூடிய இந்த முகப்பருவை சரி செய்யறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், அலர்ஜி எதிர்ப்பு தன்மை பண்புகள் இது எல்லாமே முகப்பருப்புண்களை குணமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதனால ஏற்படக்கூடிய தழும்புகளையும் இது குணப்படுத்துதான். அடுத்ததா முக்கியமான விஷயம் வைட்டமின் கே அப்படின்றது கருவளையத்தை போக்குமா அப்படின்றது. கண்கள் இருக்கும் பகுதியில சர்மம் கூடுதல் மென்மையா இருக்கும் இல்லையா, லேசான கருப்பு கூட கருவளையம் இருப்பதை எளிதா காட்டி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான சூரிய ஒளி, மரபியல் காரணிகள், தூக்கமின்மை, கொலாஜன் குறைபாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால கண்ணுக்கு கீழே கருவளையம் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டாகலாம். இந்த நிலையில நீங்க வைட்டமின் கே இருக்கக்கூடிய கிரீம்களை தடவுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராகுமா, கருவளையத்தையும் இது குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணை வந்து சோர்வு இல்லாம புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். சரி, செல்களோட சேதத்தை தடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களா இருக்கட்டும், இல்ல புகையிலை, புகை மற்றும் மாசுக்கள்ல இருந்து நேரடியா சர்மம் எதிர்கொள்ளும் போது நிறைய பாதிப்புகள் உண்டாகும் இல்லையா, அது எல்லாத்தையுமே தடுத்து காப்பாத்துறதுக்கு இந்த வைட்டமின் கே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு ஆக்சிஜனேற்ற முகவரா செயல்பட்டு சருமத்துல செல் சேதத்தை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வயது அதிகமாகும் போது கட்டமைப்பு புரதங்களான எலாஸ்டின் மற்றும் கொலாஜன் இது ரெண்டும் குறையறதால முகத்துல கோடுகள் எல்லாம் உண்டாகும், சோ சுருக்கம் வர தொடங்கும். இந்த மாதிரி வயது தொடர்பான ஆபத்தான நிலைகளை குறைக்கிறதுக்கு கூட இந்த வைட்டமின் கே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். சோ ஆக மொத்தத்துல உடல்ல இருக்கக்கூடிய கொலாஜன் தொகுப்பை ஊக்குவிக்கும் காரணி தான் இந்த வைட்டமின் கே அப்படின்றது. சோ வைட்டமின் ஏ அண்ட் இ பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்துட்டு இந்த வைட்டமின் கே அப்படின்றது நமக்கு வித்தியாசமான தகவலா இருந்திருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லான தகவலாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த மாதிரியான ரேர் ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம IBC Health Channel சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you in another video.